எ இதுல என்ன மூமெண்ட் நடந்ததுன்னா உன்னிக்கிச்சு சார் மேடையில வந்துட்டாரு நான் பாடுற மாதிரி இருக்கலாம்னு சொன்னாரு ரெண்டே கிளேஸில் ரொம்ப நீட்டான ஒரு சாங் நான் தான் மைக்கை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு மேடை ஃபர்ஸ்ட்டு சாங் ஒரு மாதிரி அழுதுகிட்டே போகல ஃபோர்த் ஃபைனலிஸ்ட் செலக்ட் பண்ணுறாங்க நாங்கள் எங்களை விட அவர் வந்து அவ்வளோ எமோஷனல் ஆகிட்டார் ஒரு கட்டத்தில் அண்ணா அழுது பார்த்துருப்பீங்க அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் அவ்வளோ பேர் முன்னால் பாடும்போது அதை பார்க்கும்போது அதை விட ஒரு ஆனந்தம் என்ன வேணும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கான பலன் வந்து இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோன்னா அங்கே இருக்க அந்த ருத்து கொடுத்துருக்கான் அந்த சந்தோஷத்தை தேங்க் யூ சும்மாவே அடிப்பாருடா அவரு ரீசன்ஸ் எல்லாம் இல்ல சும்மாவே அடிக்க வேண்டியது எல்லாமே மாடி விட்டுருவாரு அவரு இல்லடா எல்லாத்தையும் மாடி விட்டுருவாரு அவரு நீங்க ரெண்டு பேர் பாடி காமிக்கிறீங்க சக்தியும் சேந்தா மாசடா ஏ நித்து நின்னா எவனும் தூசடா ஏழு திங்கடுதாங்கட இங்குடுதாங்கட திங்குதாங்கடா உடடா சரிங்கம்மாப்பாவில் நமக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ருத்ரேஷ் இருக்கிறாரு சோ அவங்களுடைய ஃபேமிலி கூட தான் ஒரு சிட் சேட் அண்ட் சாங்ஸோட ஒரு ஃபன்னா போக போகுதுன்னு நினைக்கிறேன் வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சோ ருத்ரேஷ் எப்படி இந்த ஃபைனல்ஸ் எல்லாம் எப்படி போச்சு அந்த ஃபீல் எல்லாம் எப்படி இருக்கு இப்போ வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா கரெக்டா ஃபாலோ ஓகே சோ ஃபர்ஸ்ட் என்னதான் வந்து ருத்ரேஷ் வந்து இப்போ வந்து பேர் மனசு வந்து பச்சா பச்சாக்குன்னு பறிச்சு அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் நீங்க வந்து முயற்சி பண்ண ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் அதனால தான் இந்த ஃபேமிலி இன்டர்வியூ கண்டிப்பா ஸ்டெப்பு எனக்கு வந்து என் பையனை பாட வைக்கணும் அப்படின்றது எப்படி வந்துச்சு ஆக்சுவலா எங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆர்கெஸ்ட்ரா லைட் மியூசிக்கில் தான் இருக்கிறோம் பெரிய பெரிய பையன் பாடிக்கிட்டு இருப்பான் இப்போ பார்னிங் பிறந்த உடனே வந்து ஒரு டூ டூ இயர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கும் சரி பாட வைக்கலான்னு ஒரு ஆசைப்பட்டோம் பாட வச்சதில் அம்மாவனையும் அப்பாவனையும் அதுதான் கரெக்டாக இருக்கும் அந்த வாய்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாட வச்சோம் அது நல்லாவே பாடிட்டான் அதுல இருந்து தான் அவன் ஜேர்னி வந்து நல்ல ஜேர்னி நல்ல ஜேர்னியா இருந்தது அப்போ நல்ல எமோஷனலா விளையாடுச்சு என்ன இது எடுத்தோடனே நல்ல சுதியோட அழகா பாடிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு கண்ணுல தண்ணி எல்லாம் வந்துருச்சு என்ன இது இப்படி எல்லாம் பாடுறாங்க அதுல இருந்து ஆமா 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 டூ இயர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அம்மா கரெக்டா சொல்லுங்க அப்படியே ஆமா மைக் கூட பிடிக்கும் ஃபர்ஸ்ட் பாட்டு பாத்தீங்கன்னா நான் தான் மைக் பிடிச்சிருப்பேன் அது வேற அந்த மாதிரி ரெண்டே கால் வயசுல எப்படி இவனா ஒன்றரை வயசுல பேசுவார் பெரியவர் இவரும் ஒன்றரை வயசுல பேசவே ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப நீட்டான ஒரு சாங் நான் தான் மைக்கு பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் மேட ஃபர்ஸ்ட் சாங்கு ஒரு மாதிரி அழுதுட்டே போனேன் செகண்ட் சாங் எல்லாம் வந்துட்டு வேற லெவல் பண்ணிட்டா இருப்பா அடுத்த ஒரு சாங் வந்துட்டு சரி சரி அடுத்த சாங் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை வயசு ஆயிடுச்சு ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு செகண்ட் சாங் வந்து சரி 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 கமா சரி சரி அந்த பாட்டு வந்து ஒரு பப்ளிக் பப்ளிக்கா எல்லாரும் இருக்கும் போது வந்து ஒரு ஸ்டேஜ்ல பாடுனது அதுவும் வந்து நல்லா இருக்கு அந்த வீடியோ ஆக்சுவலி இருக்கு ஞாபகம் ஆனா அதுல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொன்னா அதுல வந்துட்டு ஒரு ஸ்டெப் வந்துட்டு வரும் நேச்சுரலாவே ஒரு ஸ்டெப் வரும் அந்த ஸ்டெப் போட்டே தான் பாடு அந்த ஸ்டெப் வந்து நான் சொல்லி கொடுத்து வந்தேன் அந்த பாட்டு பாடும்போது அந்த மியூசிக் வரும்போது அந்த ஸ்டெப் பண்ணணும் அப்படினா அந்த ஸ்டெப்போட அவர் பண்ணதுனால அன்னைக்கு அந்த பப்ளிக் கச்சரி ரொம்ப ஹைலைட் ஆயிருச்சு உங்க தம்பி வந்து இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு சோ உங்களுக்கு இத பாக்கும்போது எப்படி இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா சந்தோஷமா இருக்கு அண்ணா அதுக்கு மேல ஃபேமஸ் ஆகறார் நீங்க ஒரு கட்டத்துல அண்ணன் அழுது பாத்திருப்பீங்க ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா அண்ணன் அழுது பேர் நல்லா அது பெரிய பெரிய ஒரு மொமெண்ட் ஆயிடுச்சு அது எப்பனா ஃபோர்த் ஃபைனலிஸ்ட் செலக்ட் பண்றாங்க நாங்க எங்களை விட அவர் வந்து அவ்ளோ எமோஷனல் ஆயிட்டாரு அது வந்து பயங்கர பப்ளிசிட்டி ஆயிடுச்சு அதனால நாங்க நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல நாங்க எப்பயும் தான் வந்து சென்டிமென்ட்டலா அழுதிட்டே இருப்போம் எப்பவுமே அந்த கோல் எல்லாம் மாட்டே நானு அது நான் வந்து கண்ணு வெட்டச்ச ப்ரோ இல்ல எதிர்பார்க்கல நான் அந்த டைம்ல அவங்க அப்படி திடீர்னு அப்படி பண்ணுவாங்கனே எதிர்பார்க்கல தப்புனே பண்ணனும் ஒரு எமோஷன் ஆயிடுச்சு ஆயிரம் தான் லவ் இருக்கும் இல்லங்களா அப்படி மேல சரி நீங்க எத்தனை நாள் வந்து தம்பி வந்து நிறைய பாட்டு பாடி இருக்காரு அந்த பாட்டுல எனக்கு இந்த பாட்டு பாடும் போது செம்மையா பாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்ப வந்தது இப்போ இவரு உனிகிருஷ்ணன் சார் சாங் காட்ரேன் வாசல் வந்தாங்க அந்த சாங் நான் அவன் பா அப்படி பாடணுன்னு எதிர்பார்க்கல அதுக்கு முன்னாடி நான் வந்து அவன் பாடுற ஜானஸ்லாம் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அந்த சாங் வந்து அவன் நியூவா எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பிடிச்சிருந்துச்சு ஸோ உங்க வாயால் தம்பிட்டு அந்த பாட்டு இன்னும் கேப் கேப் கேப்பமா பாடுறா இதுல என்ன மூமெண்ட் நடந்ததுன்னா உன்னி சார் மேடையில் வந்துட்டாரு நேரா ஒண்ணு உள்ள வந்துட்டு என்ன ரெக்கார்டு எதுனா போட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு என்ன ரெக்கார்டு நான் பாடுற மாதிரி இருக்கலாம்னு சொன்னாரு அது ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்தது ஸோ நீங்க நான் ருத்ரேஷ் கீதை விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தேன் பட் ஆனா வந்து மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ஈஸியா வந்து புடிச்சுக்கிட்டான் அப்படின்னா எது நீங்க சொல்லுவீங்க ஆக்சுவலா சொல்லி கொடுத்து அந்த ஒரு இப்போ ஒரு நம்ம இப்போ ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கு போகிறோம்னா அவங்க ஒரு ஒரு சாங் ரெண்டு சாங் தான் பாடுவாங்க ருத்துவும் சோ அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த சாங் நீ ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் அதே கான்செப்ட் தான் இவருக்கும் அதே கான்செப்ட் தான் உட்காந்து ஒரு நாளும் ஒரு லிரிக்ஸ் நான் சொல்லி கொடுத்தது கிடையாது அவங்க டேடி ஆல்சோ ஒரு கமக்கா சொல்லி கொடுத்தது இல்ல இந்த பேட்டர்ன் சொல்லி கொடுத்தது இல்லை அதனுடைய சொல்லி கொடுத்ததே இல்ல அவங்க சாங் கேட்பாங்க அப்படியே வந்து ஸ்டேஜ்ல பாடுவாங்க அவ்வளவுதான் என்ன வந்து இப்போ வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்து மியூசிக் இதெல்லாம் வந்து பண்ணணும் நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து வந்திருக்கிறீங்க ஸோ இப்போ வந்து உங்கள் பையன் இந்த விஷயத்தை வந்து அந்த ஸ்டேஜில் போய் ஃபஸ்ட்டு டைம் பாடும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு அதாவது எங்களுக்கு அது ஒரு பெரிய எமோஷனல் தான் நார்மலாக வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கு இவனை கூட்டிகிட்டு போகணும் அப்படி சொல்லி சொன்னோம்னா வரமாட்டாங்க எப்பவுமே வந்து ஒரு பாட்டு பாட வைக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் ரொம்ப கெஞ்சி தான் பாட வைப்போம் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பாட்டு இல்லை ரெண்டு பாட்டு மட்டும்தான் பாடுவான் அதாவது ஐயோ எல்லாம் பாட முடியாது எப்படிதான் ஆக்சுவலா சொல்லுவாங்க அதனால வந்து மோஸ்ட்லி அந்த ஒரு பாட்டு ரெண்டு பாட்டே போதும் அந்த அளவுக்கு கைத்தட்டு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது சரியாப்பா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் அவங்க டீமுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணணும் நாங்கள் தான் கூட்டிகிட்டு போனோம் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி அவன் ஃபஸ்ட் ஆடிஷன் போன உடனே அப்படியே கிளிக் தான் ஆச்சு ஆமாம் அப்படியே கிளிக்காயி கிளிக்காயி போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்டேஜ் அந்த பெரிய ஸ்டேஜ் ஒன்று அது அந்த ஸ்டேஜில் அந்த பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது எங்களுக்கு அப்படியே வேற மாதிரி ஒரு எமோஷனல் ஆஹா பாடிட்டான் அறுத்து அப்படி சொல்லி அந்த மாதிரி ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாங்களாம் நாங்கள் அழுதுருப்போம் நாங்கள் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வாவனிலா பாடு பாடுவாங்க மெகா ஆடிஷனில் அழுதுருப்போம் கண்டிப்பாக அவ்வளோ ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் அவ்வளோ பேர் முன்னால் பாடும்போது அதை பார்க்கும்போது அதை விட ஒரு ஆனந்தம் என்ன வேணும் ஒரு பேரண்ட்ஸுக்கு அதுதான் ஆனந்தமே அவ்வளோ ஜாலி காலேஜ் டேஸில் மியூசிக் ஃபீல்டில் எடுக்கும்போது எல்லா பேரண்ட்ஸும் அப்போஸ் பண்ணுறது தான் ஏன்னா இதில் நம்ம நிறைய எக்கனாமிக்கலாம் எல்லாம் சாதிக்க முடியும்லாம் சொல்ல முடியாது ஒரு மிடில் தரமாக தான் அது போகும் அதனோட எக்கனாமிக் பேலன்ஸ் ஆனால் அவரோட ப்ரொஃபஷனாகவே வந்து அதை ஆக்கிட்டாரு அப்படி இருந்தும் அவர் இவ்வளோ முயற்சி பண்ணும்பொழுதும் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆக முடியல சோ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன எப்படிதான் இந்த இசையில வர்றது ஏன்னா வேற எதுவும் போகிறதுக்கு அவருக்கு இஷ்டமும் இல்லை அந்த இசையிலே தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி நான் ரொம்ப ப்ரௌடா தான் சொல்றேன் நானு சோ எப்படியாவது அடுத்த ஸ்டெப்லயாவது நம்ம அந்த தான் இருந்து நம்ம வரணும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு சாதிக்க வச்சு அவர் அவர் கூட்டிட்டு போய் நிக்க வச்சு சாதிக்க வச்சது எங்களோட ஒரு உத்ரேஷம் உண்மையா சொல்ல போனா வெற்றின்னு சொல்லுவாங்க ஆமா என்னுடைய ஜேர்னி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸு ஏன்னா வேற எவ்வளோ வேலை கிடைச்சிது எவ்வளோ பேரு நிறைய பேர் வந்து ரொம்ப திட்டினாங்க இதுலயே இருக்கிறியே வருமானம் அந்த அளவுக்குலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது எதுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு லெவல் போகலையான்ட்டு நானும் அந்த லெவல் போறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தோம் நாளாக 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 வந்து அந்த லெவல் போக முடியல ஆனால் என் முயற்சி வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தோம் நல்லா தான் போயிட்டு இருந்தது பட் ஒரு ஒரு ரேஞ்சுக்கு போக முடியல ஒரு இடத்துக்கு போக முடியல எப்படா அந்த வெற்றி கிடைக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற சமையத்துல எனக்கு கிடைச்ச பர்ஸ்ட் வெற்றி தான் சொல்லணும் டெஃபனட்டா கப்ப முக்கியம் பிகில்ன்ற மாதிரி கப்ப வந்து ருத்ரேஷ் கண் முன்னாடி ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இருவத்தஞ்சு வருஷத்துக்கான பலன் வந்து இன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா அந்த ருத்துவம் அந்த எங்க இருக்கு அந்த ருத்துவம் குடுத்திருக்கான் அந்த சந்தோஷத்தை தேங்க் யூ சத்ரேஷ் அண்ணனும் ஒரு நல்ல சிங்கர் அப்படின்றத நாங்க வந்து அந்த ஜில்லா பாட்டு இருக்குல்ல சோ அந்த அந்த பாட்டுல நாங்க வந்து பாத்தோம்

நீற்ற இரவு வீட்டுக்குள் துறவு ஏன் இந்த உறவு விலகுதடி இது நிலை இல்லை வெறுமலை என்றோ இது மழை இல்லை சிறு மலை என்றோ இந்த நொடிகள் கனவே எனவே உறவே சத்தமிட்டு சொல்லிவிட்டு முத்தமிட்டு தள்ளிவிட்டு போறவே என்னை மறந்து நீ உந்தன் கனவுகள் போ போறவே

இப்போ வந்து அண்ணன் அப்படின்னாலே பொதுவா வந்து தம்பியை தனியா இருக்கும் போது பொழக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படி ஐயோ தம்பியை தெரியாம இப்படி அடிச்சு விட்டோமே அப்படின்னு நினைக்கிறா ஃபீல் பண்ணிருக்கீங்களா பார்த்தா அப்படி நீங்க போட்டு புரட்டி எடுத்து தரணும் எதுக்காகத்துல புரட்டி எடுத்திருக்கீங்க புரட்டி நாங்க நாங்க ரெண்டு பேரும் அந்த இவன் ரொம்ப சும்மாவே அடிப்பாருண்ணா அவரு ரீசன்ஸ் எல்லாம் இல்ல சும்மாவே அடிக்க வேண்டியது

ஓகே வந்து அண்ணன் தம்பினால ஏதாவது ஒரு வீட்டுல ஏதாவது பட் ஆனா யாரு போய் தெரியாம போய் அம்மாட்ட சொல்லா அப்பாட்டி அவரு என்ன மாட்டி முன்னாடி எங்களுக்கு வந்து ரொம்ப வைரலான ஒரு பாட்டு அண்ணனும் தம்பியும் பாடின ஜில்லா படத்துல இருந்து வீர தீர சூர அந்த பாட்டு எங்களுக்கு இப்ப வேணும் நீங்க ரெண்டு பேரும் பாடி காமிக்கிறீங்க ரெடியா உன்னை கண்டைப்பால் இல்லை ஒருவன் மண்ணிலே நாடு வீடு காடு எல்லாம் நான் கடந்து போனால் கூட தொடரும் முந்தன் நெஞ்சிலே உயிர் உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் உயிர் என்றால் என்றோ நாள் பிரிவாயே ஒரு போதும் உன்னை நானும் விட மாட்டேன் தோற்று போக செய்மகிந்தே சிவனும் சக்தியும் செய்து நின்றாயும் தூசடா

ருத்ரேஷ் பாடின இந்த பாட்டுனா எனக்கு செம்மையா இருந்துச்சு அப்படின்னு பாட்டு சொல்லுவீங்க நிறைய எல்லா சாங்ஸுமே வந்து ஃபேவரேட் தான் என்னமா டிஸ்கஸ் பண்ணி அதை பண்ணும்போது ஆனால் நான் ரொம்பவே அட்மையர் ஆகி நான் ரொம்ப அந்த பாட்டை ஆரம்பிச்சதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் அழுத சாங் வந்து ஆயிரம் நிறைவேவா ஸோ அது வந்து ஆஹ் பேசிக்கலா இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அது பழைய பாட்டு ஓல்டு கோல்டு மாதிரி சாங்கு எனக்கு வந்து அவங்க பாட ஆரம்பிச்ச உடனே என்னோட ஞாபகம் வந்துடுச்சு ஸோ அவர் வந்து நம்ம எம்ஜிஆர் ரசிகர் அது ஆயிரம் ஆ ஆயிரம் அப்படின்னு ருத்து ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் அந்த கண்ணில் எனக்கு கண்ணில் இருந்த தண்ணி எந்த எல்லா பீஸோடும் நான் வந்து ரொம்ப சென்டிமெண்டல் ஆயிடுவேன் அந்த ஒரு பாட்டு வந்து நான் மறக்க முடியாத ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் பிளஸ் அதுல போனஸ் என்ன அப்படின்னா சைந்தவி மாம் கூட வேற பாடி இருக்காரு அது வந்து ஹைலைட் ஆன போனஸ் எல்லா சாங்குமே சூப்பர் சங்கதி மாதிரி கொண்டு எல்லாமே பட் இது வந்து என் மனசுல அந்த ஃபுல்ல ஜி தமிழ் சரங்கு அந்த ப்ரோக்ராம்ல எனக்கு மனசுல நினைச்ச நின்ன பாட்டு இது ஆயிரம் எடுத்து

கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா அன்பென்றாலே என் தாய்ப்போலாகிடுமா இமை போல் இரவும் பகடும் என்னை காத்த புனதன்பு பார்த்த பின்பு அதை விடவானம் பூமியாவும் சிறியது

கண்ணார கண்டான் உன் சே முன்சாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தியணியே தந்தனியே தொழில் நீயே தாளாட்டிடும் நீர் இப்ப நீங்க அம்மா அழைக்காத அம்மாவை வணங்காத உயிரில்லை என்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன் கேயதே வெரி குட் சூப்பர் சொன்னீங்க சொல்லாமே வரணும் நீங்க ஓகே சூப்பர் 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 இந்த பக்கம் இருக்கிற டீம் வந்து நீங்க வந்து திட்ட மாதிரி ஒரு சாங் இருக்கணும் சாங்ல திட்டணும் போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு நீங்க அப்போசிட்ல தான் இருக்குதா இருக்கு லூசு பண்ணவே தான்

குடும்ப பாட்டு அப்படின்றனால இது குடும்பங்கள் கொண்டாடும் குமுறும் அப்படின்னு அதனால இந்த குடும்ப பாட்டை பாடிட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம இந்த இன்டர்வியூ ஓகே வீட்டில் எல்லா நாளும் லாலலா எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேவிரை லாலலா எங்கள் ോട്ടം നന്റയം എൻ്റെ നന്ദി നന്ദി വണക്കം നന്റി വഴക്കം